ஸ்டாலின் அவர்கள் வந்து லண்டன் போனார்னா உதயநிதி தான் ஆக்டிங் சிஎம்ஆ இருப்பாரு, நாளைக்கு உதயநிதி வெளிநாடு போனார்னா இன்பநிதி தான் வருவாரு அப்படிங்கிற நிலைமையில நமக்கு கிடையாது. இது அரசியல்வாதிகளை பொறுத்தவரை கடந்த காலங்களில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவர்களுடைய படிப்பை வந்து நிறுத்திடுவாங்க. யுக்ரைன் ரஷ்யா வாரில் வந்து நேரடியாக தொடர்பு இல்லாவிட்டால் இன்று ஐரோப்பிய நாடுகளோட பொருளாதாரம் வெகுவா பாதிக்கப்படும். ஒரு வாரோட பாதிப்பு பல்வேறு வகைகள் நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. ஆக இன்னைக்கு வந்து அவர் லண்டன் செல்வது வந்து ஒரு சர்வதேச அரையலை பற்றி ஒரு புரிந்துணர்வு கொள்வதற்காக. பாஜகவை பொறுத்தவரை அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாருமே மிக திறமை வாய்ந்த தகுதி வாய்ந்த பல தலைவர்கள் இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்ப போறதை பத்தி நீங்க கூட பேசுவாங்க. முதல்ல வந்து துபாய் போனாரு, 6,600 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டுன்னு பெருசா அறிக்கை எல்லாம் கொடுத்தாங்க. அதனுடைய நெட் ரிசல்ட் என்ன? வெள்ளை அறிக்கை கொடுங்க. FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் அந்த தரவுகளை வைத்து பார்க்கும் பொழுது நம்ம வந்து டெல்லியை விட கிளர், டெல்லி வாங்கிய முதலீட்டை விட தமிழ்நாடு குறைவா வாங்கிருக்கு, கர்நாடகா வாங்கிய முதலீட்டை விட தமிழ்நாடு குறைவா வாங்கிருக்கு, குஜராத்தை விட குறைவா வாங்கிருக்கு. அப்ப வந்து என்ன இதுல நடக்குது அப்படின்னா, இந்த ஆட்சி வந்த பிறகு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்பி முதலீடு செய்ய தயாராக இல்லை, நானும் அமெரிக்கா போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வெட்டி பிம்பத்துக்காக தான் போகிறார ஒழிய இதனால் எந்த பயனும் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட போவதில்லை. அந்த சட்டத்துல வந்து பாரதிய அப்படின்னு இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து பிஜேபியில வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி அந்த வார்த்தை பிடிக்காதனால இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. எம்எல்ஏ கூட 4 வழக்குகள் இருக்கு, 2 இடமா நடக்குது, எந்த முன்னேற்றமும் கிடையாது. மாதா மாதம் நம்ம கோர்ட்டுக்கு போறோம், ஆஜராகிறோம், திரும்பி வரோம். மொத்தம் வந்து எதை கொண்டு வந்தாலும் முட்டாள்தனமாக எதிர்ப்பது அரசியல்ல வந்து எல்லாத்துலயும் அரசியல் செய்ய நினைக்கிறாங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக மாநில தொழிற்பிரிவு துணைத் தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாரா? அதற்கான காரணம் என்ன ஜி? ஆனா செய்திகள் எல்லாம் பல செய்திகள் வருகிறது, அவர் லண்டன் செல்ல இருக்கிறார், உயர்கல்வி அதாவது வந்து அரசியல் குறித்து படிக்க இருக்கிறார் அப்படின்லாம் வருது, உண்மை என்ன ஜி? இது அரசியல்வாதிகளை பொறுத்தவரை கடந்த காலங்களில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவர்களுடைய படிப்பை வந்து நிறுத்திடுவாங்க. இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு நம்ம தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு வந்து நம்ம சர்வதேச அரசியலை பொறுத்தவரை நம்ம உக்ரைன் ரஷ்யாவில் தான் வார் நடக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு இடம். அந்த உக்ரைன் ரஷ்யா வாரில் தமிழகம் எப்படி பாதிக்கப்பட்டதை நமக்கு தெரியணும். இப்போ எங்கே வந்து கோவை மாவட்டத்தில் எங்கோ இருக்கிற ஒரு பம்பு கம்பெனியில் வந்து ஒரு பம்பு தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலப்பொருள் உக்ரைன்லேருந்து வந்தது. அந்த உக்ரைன் போர் ஆரம்பித்த பிறகு அந்த மூலப்பொருளின் வருகை குறைந்து விட்டது. இதனால் ஒட்டுமொத்த பம்பு தொழில்களுக்கே வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. இது வந்து ஒரு உதாரணம், அது மேலே பல உதாரணங்கள். நான் உலகத்தில் வந்து எங்கேயோ நடக்கிற ஒரு சம்பவம், ஒரு நிகழ்ச்சி, ஒரு போராக இருக்கலாம், அது வந்து ஒரு அரசோட முடிவாக இருக்கலாம், அது உலகம் ஃபுல்லாக பாதிப்பு ஏற்படுது. உக்ரைன் ரஷ்யா வாரில் வந்து நேரடியாக தொடர்பு இல்லாவிட்டாலும் இன்று ஐரோப்பிய நாடுகளோட பொருளாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டது. அவர்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு ரெசஷன்ல போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதனால நமக்கு ஜவுளி உற்பத்தி திருப்பூர் மாவட்டத்தில் பாதிக்கப்படும். இப்போ அமெரிக்கா வந்து பாதிக்கப்படுறாங்க. இது போல வந்து உலகத்தில் எங்காவது ஒரு நடக்கும் ஒரு நிகழ்வு உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளையும் வெகுவாக பாதிக்கிறது. இது ஒரு சில வருஷம் நன்மையா கூட போலாம். நமக்கு ரஷ்யாட்டு வந்து நம்ம பெட்ரோல் டைரக்டா வாங்குறோம், நமக்கு வந்து பெட்ரோலோட விலை குறைவாக கிடைக்குது, இந்தியன் ருப்பீஸில் நம்ம வாங்குகிறோம், டாலரோட முக்கியத்துவம் குறையுது, நமக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் தேவையில்லை, எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லாமல் போகுது. அது ஒரு வாரோட பாதிப்பு பல்வேறு வகைகள் நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. ஆக இன்னைக்கு வந்து அவர் லண்டன் செல்வது வந்து ஒரு சர்வதேச அரையலை பற்றி ஒரு புரிந்துணர்வு கொள்வதற்காக, மற்ற தலைவர்களுடன் கலந்துரையாத ஒரு சர்வதேச அரசியல் பற்றி புரிந்து கொள்வதற்காகவும் கற்றுக்கொள்வதற்காகவும் தன்னுடைய நெட்வொர்க்கை விரிவுபடுத்துறதுக்காக போறாரு. அது நிச்சயமாக ஒரு தலைவருக்கு தேவையான ஒரு கல்வியாக தான் நம்ம பார்க்குறோம். அதனால வந்து ஒரு 2-3 மாதங்கள் 4 மாதம்னு சொல்றாங்க, அது எவ்வளவு நமக்கு சரியா தெரியல. 2-3 மாதங்கள் இது போன்ற ஒரு தலைவரும் கற்றுக்கொள்ளும் பொழுது அரசியலின் தன்மை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லப்படும், தரமான அரசியல் உருவாவதற்கு இதெல்லாம் உதவியா இருக்கும். அதனால இது ஒரு மிகவும் ஆக்கப்பூர்வமான விஷயம். அவர் செல்வது தமிழ்நாட்டிற்கு நல்லது, தமிழக அரசியலின் தன்மையை மாற்றுவதற்கு பயன்படும். இதே சமயத்துல அந்த செய்திகள் என்ன கூடுதலா வருது அப்படின்னா, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து 6 மாதத்திற்கு அரசியல் இருந்து ஓய்வு பெற போகிறார், அதனால தமிழக தலைவராக வேறொருத்தர் வந்து நியமிக்கப்பட போகிறார், அது யாராக இருக்கலாம் நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்லாம் சொல்லி கூட செய்திகள் வருது. இதெல்லாம் இந்த செய்திகள்லாம் எப்படி பாக்குறீங்க? தமிழக பாஜக தலைவர் வந்து மாற்றப்படக்கூடும், ஊழகம் வந்து அவர்களாக
எழுப்புற கேள்விகள். அவர் வந்து இரண்டரை மாதங்கள் தான் போராடணும்னு நினைக்கிறேன். இரண்டரை மாதங்கள்ல வந்து நம்ம இன்னும் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னரே உள்ளாட்சி தேர்தலுக்கான பூர்வாங்க பணிகள் தொடங்குவதற்கு முன்னாக திரும்பி வந்துடுவோம். அதனால வந்து இந்த இரண்டரை மாதங்கள்னால வந்து மிகப்பெரிய இன்னொரு தலைவர் தேவை அப்படின்னு நமக்கு தெரியாது, தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இதே சமயம் பாஜகவை பொறுத்தவரை அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாருமே மிக திறமை வாய்ந்த தகுதி வாய்ந்த பல தலைவர்கள் இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம திமுக மாதிரி ஒரு குடும்பத்தை நம்பியோ அவர் வாரிசுதான் வரணும். ஸ்டாலின் அவர்கள் வந்து லண்டன் போனாருன்னா உதயநிதி தான் ஆக்டிங் சிஎம்மா இருப்பாரு, நாளைக்கு உதயநிதி வெளிநாடு போனாருன்னா இன்பநிதி தான் வருவார் அப்படிங்கிற நிலைமையில நமக்கு கிடையாது. நமக்கு வந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்வேறு தலைவர்கள் வந்து தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் வந்து அவர்களோட திறமையை வந்து வாய்ப்பாக தான் அது இருக்கும். அதே சமயம் இரண்டரை மாதங்களில் வந்து அவர் ஒன்றும் இந்த காலத்தில் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து தொடர்பு கொள்ள நிலைக்கு போக போகிறதில்லை. தினசரி அவர் ஃபோன் மூலம் பேசலாம், தேவைப்பட்டால் இரண்டு மூன்று நாட்கள் வந்துட்டு போகலாம். இன்றைக்கி வந்து எல்லாமே ஃப்ளைட் கனெக்டிவிட்டி ஆகட்டும், ஃபோன் கனெக்டிவிட்டி ஆகட்டும், எல்லாமே வந்து இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம இது ஒரு பெரிய சிக்கலாகவே கிடையாது. இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழிலாளர் இருக்கிற நிறுவனங்கள் கூட வெளிநாட்டிலேருந்து இயக்குறாங்க, அவங்களோட எம்டிசிஓவில் வெளிநாட்டிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்மளோட இந்தியாவோட திறமை இன்னைக்கு பார்த்தோம்னா ஆன்சைட் ஆஃப்ஷோர் மாடல் தான், நம்ம ஐடி கம்பெனிஸ்லாம் அந்த மாதிரி இயங்குறாங்க. ஸோ இது ஒன்றும் இரண்டு மாதம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய தூரமாக நம்ம பார்க்கல, அது விரைவாக கடந்து விடும். அது வந்து இந்த கட்டத்தில் வந்து நம்ம அவருக்கு அந்த கல்வி கிடைப்பது, அவருக்கு அந்த அனுபவம் கிடைப்பது தமிழக அரசியலுக்கு நல்லது, பாஜகவிற்கு நல்லதாக தான் நம்ம. அண்ணாமலை அவர்களின் இந்த இரண்டு மாத பயணம்ன்றது விரைவாக முடிந்து விடும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஆனா தமிழக அரசியல்லையோ அல்லது இந்த ஊடகங்களுக்கோ கண்டென்ட் கிடைக்காம என்ன பண்ண போறாங்க தெரியல. ஏன்னா இவருடைய இந்த வெளிநாட்டு பயணத்தை இவ்வளவு செய்திகள் வெளியிட்ட ஊடகங்கள், அதே சமயத்துல இப்போ வந்து அடுத்ததாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா செல்ல இருப்பதாகவும், அங்க உள்ள முதலீடுகளை ஈர்க்கவும் முதலீட்டாளர்களை சந்திக்கவும் இருப்பதாகவும் டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சர் அவர்கள் வந்து பேசி இருக்கிறார். ஆனா இத ஒரு ஊடகத்திலையும் எதையுமே வந்து பேசல, இது குறித்து விவாதம் பண்ணடா, இதெல்லாம் எப்படி? ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்ப போறதை பத்தி நீங்க கூட பேசணும். முதல்ல வந்து துபாய் போனாரு, ஒப்பந்தம் போட்டதா வந்து 6,600 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டேன்னு பெருசா அறிக்கைகள்லாம் கொடுத்தாங்க. இரண்டாவது ஜப்பான், சிங்கப்பூர் ஜப்பான்லாம் பயணம் போனார், அங்கிருந்து வந்து மிகப்பெரிய முதலீடு வருது, இங்க வந்து நமக்கு தூத்துக்குடியில வந்து ஃபர்னிச்சர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறோம், சென்னையில வந்து நோபல் ஸ்டீல்ஸ் நினைக்கிறேன் அந்த கம்பெனி முதலீடு பண்றாங்க அப்படின்னு மிகப்பெரிய அறிக்கைகள் கொடுத்தார்கள். அதனுடைய நெட் ரிசல்ட் என்ன? வெள்ளை அறிக்கை கொடுங்க, நீங்க வந்து பயணம் போனீங்க, யாருக்கிட்ட சந்தித்தேன்னு சொன்னீங்க, போயிட்டு வந்த பிறகு வந்து இவ்வளவு முதலீடு வந்திருக்குன்னு சொல்றீங்க, அதோட முதலீடு அதோட அவுட்புட் என்ன, எந்த இடத்துல எவ்வளவு முதலீடு வந்திருக்கு? இதே மாதிரி உலக முதலீட்டர் மாநாடுன்னு ஜனவரி மாசம் நடத்தினாங்க, 6 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி அல்ல 1,00,000 கோடினு தான் பேசுவாங்க, எல்லாமே அவ்வளவு கோடிகள் வந்து முதலீடு பண்ண போறாங்க, ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்னு மிகப்பெரிய விளம்பரம், தேர்தலில் முன்னிட்டு மிகப்பெரிய விளம்பரம் கொடுத்தார்கள். அதனுடைய முடிவுகள் என்ன, நெட் ரிசல்ட் என்ன, எத்தனை நிறுவனங்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள், அந்த வெள்ளை அறிக்கை கொடுங்க. இன்னைக்கு வந்து நமக்கு FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த தரவுகளை வைத்து பார்க்கும் பொழுது நம்ம வந்து டெல்லியை விட கீழே இருக்கும். மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா, டெல்லி, டெல்லியை விட நம்ம வந்து குறைவாக தான் வாங்கியிருக்கோம். டெல்லி ஒரு மிகச்சிறிய மாநிலம், அங்க வந்து நில வளம் கிடையாது, அங்க வந்து மனித வளம் கிடையாது, அங்க வந்து மக்கள் தொகையே கம்மியாக தான் இருக்கு. டெல்லி வாங்கிய முதலீட்டை விட தமிழ்நாடு குறைவாக வாங்கியிருக்கு, கர்நாடகா வாங்கிய முதலீட்டை விட தமிழ்நாடு குறைவாக வாங்கியிருக்கு, குஜராத்தை விட குறைவாக வாங்கிறேன். அப்போ வந்து என்ன இதுல நடக்குது அப்படின்னா, இந்த ஆட்சி வந்த பிறகு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்பி முதலீடு செய்ய தயாராக இல்லை. மிகப்பெரிய நிறுவனங்கள் ஸ்டெர்லைட்டா மூடி வச்சிருக்காங்க, மின்சார கட்டணம் 50% ஏத்துனாங்க 2022ல, சிறு குறு தொழில் நிறுவனங்களும் கடுமையாக போராடிய பிறகும் இன்று மீண்டும் 6% இன்னைக்கு அமலுக்கு வருது. நேற்று அமலுக்கு வந்த சட்டத்தை எதிர்த்து போராடும் அனைவரும் மின்சார கட்டணம் அமலுக்கு வருங்கிறத மறந்துடுறாங்க. அதுல இருந்து திசை திருப்பிற்காக அந்த போராட்டத்தை வந்து திமுக நடத்துது. ஸோ ஆக வந்து முதல்வர் பயணம் என்பது அலுவலக ரீதியாக, அரசு ரீதியாக, ஆட்சி ரீதியாக அவர் போறார். அதனுடைய அவுட்புட் என்ன அப்படிங்கறத வந்து தர வேண்டியது அரசின் கடமை.
இதுவரைக்கும் போன பயணத்துக்கு எவ்வளவு செலவாச்சு, அதனுடைய அவுட்புட் என்னன்னு இதுவரைக்கும் எந்த முடிவும் இல்லாத பொழுது மீண்டும் ஒரு பயணம் தன்னுடைய விளம்பரத்திற்காகவும் நானும் அமெரிக்கா போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வெட்டி பிம்பத்துக்காக தான் போகிறார ஒழிய இதனால் எந்த பயணம் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட போவதில்லை. ஒருவேளை பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருப்பது போல இவரை வந்து முதலீடு செய்யற போகிறாரா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகமா இருக்கு. ஸோ ஆக அவருடைய பயணம் விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று, கடந்த கால பயணத்தின் பயன்கள் வெளிப்படையாக நம்ம பேச வேண்டிய விஷயமா தான் இருக்கு. அதை பத்தி யாரும் பேசுறது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்கட்சிகள் குறிப்பாக திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் எதிர்ப்பதற்கான காரணமாக என்ன பாக்குறீங்க? வந்துங்க அது வந்து ஒருவேளை வந்து அந்த சட்டத்துல வந்து பாரதிய அப்படின்னு இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து பிஜேபியில வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி அந்த வார்த்தை பிடிக்காதனால எதிர்க்கிறோம் நமக்கு தெரியாது. ஸோ ஆக வந்து அந்த சட்டத்தோட நோக்கங்கள், இந்த புதிய சட்டத்தின் நோக்கமே இட் இஸ் கோயிங் டு பி விக்டிம் சென்ட்ரிக், பாதிக்கப்பட்ட நபர்களின் மையப்படுத்தி அவர்களுக்கு நியாயம் விரைவாக கிடைக்க வேண்டும், தண்டனை விரைவாக கொடுக்கப்படணும், டைம் லிமிட்டோட வருது. அதே சமயம் வந்து நம்ம இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னன்னு பார்த்தோம்னா, இதுவரை இருக்கிற ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்ட்ல எல்லாம் பார்த்தோம்னா இந்த சிசிடிவி டிஜிட்டல் எவிடன்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டோம். சிசிடிவியில வந்து சிசிடிவி கேமரா இருந்துமே ஒரு கொலை அதில் பதிவானால் கூட அந்த சிசிடிவியின் அடிப்படையில் தண்டனை கொடுக்க முடியாது. அது நீங்க எவ்வளவு ஃபாரன்சிக் வச்சு வெரிஃபை பண்ணாலுமே அதை தண்டனை கொடுக்க முடியாத நிலை இருந்தது. சட்டப்பூர்வமாக அந்த புதிய சட்டத்துல வந்து சிசிடிவி டிஜிட்டல் எவிடன்சஸ் வந்து எவிடன்ஸை எடுத்துக்கலாம், அதனோட உண்மைத்தன்மை உறுதிப்படுத்தப்பட்டால் டிஜிட்டல் எவிடன்சஸ் எடுத்துக்கலாங்கிறது வந்து மிகப்பெரிய மாற்றம். இதனால் பல வழக்குகள் வந்து இன்னைக்கு தீர்த்து வைக்கிறது வந்து விரைவாக இருக்கும். இந்த சட்டங்கள் இந்த நாட்டிற்கு தேவையானது, சரியான நேரத்தில் கொண்டு வரும் சட்டப்படும் தலைமை நீதிபதி ஏற்றுக்கொள்றோம். நீதித்துறை இருக்கிற நீதித்துறை மாற்றம் என்று எல்லாருமே போராடுறோம். இன்னைக்கு பல லட்சம் வழக்குகள் பல ஆண்டு நிலுவையில் இருக்கு. இது டிஸ்பியூட்டுக்கு இப்ப எம்எல்ஏ கூட 4 வழக்குகள் இருக்கு, 2 இடமா நடக்குது, எந்த முன்னேற்றமும் கிடையாது. மாதா மாதம் நம்ம கோர்ட்டுக்கு போறோம், ஆஜராகிறோம், திரும்பி வரோம். அந்த வழக்குகள் அடுத்த கட்டத்துக்கு செல்வதே கிடையாது. ஒரு நாள் வந்து போலீஸ் வரமாட்டாங்க, ஒரு நாள் வந்து லாயர் அரசோட வழக்கறிஞர் வரமாட்டாங்க. அது போல வந்து காலதாமதப்படுத்திக்கிட்டே போறாங்க. தத்தையான பொய் வழக்கு இவர்களால் வந்து எந்த குற்றத்தையும் நிரூபிக்க முடியாது. இது போன்ற வந்து பாதிக்கப்பட்டவர்கள் காலத்தை அவர்களுடைய காலத்தை காப்பாற்றும் பொருட்டு அவர்களுடைய கால விரயத்தை குறைப்பதற்காக அரசு எடுத்துள்ள மிகப்பெரிய முயற்சி. இது எந்த அரசாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தை எடுத்திருக்க வேண்டும். ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி இருந்தால் அதை பண்ணியிருப்பாங்க. ஆக மொத்தம் வந்து எதை கொண்டு வந்தாலும் முட்டாள்தனமாக எதிர்ப்பது அரசியல்ல வந்து எல்லாத்துலயும் அரசியல் செய்ய நினைக்கிறாங்க. அதனால நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படி இது வந்து ஏதோ வந்து அரசு ஓவர் நைட்ல கொண்டு வந்து அமல்படுத்தப்பட்டது கிடையாது. சட்டங்கள் ஜூலை 1 முதல் அமலுக்கு வரும் என்பது 6 மாதங்களுக்கு முன்பாகவே பழைய நாடாளுமன்றத்தில் முடிவு செய்யப்பட்ட விஷயம். ஒருவேளை ஆட்சி மாற்றம் நடந்து திமுக ஆளுங்கட்சியாக இருந்திருந்தாலும் கூட இன்றைய தேதி இந்த சட்டங்கள் அமலுக்கு வரும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இந்த சட்டத்தை வந்து இது ஒண்ணு சீக்கிரட்டா வந்து நேத்து முடிவு பண்ணது கிடையாது, நீண்ட காலமாக திட்டமிட்டு அமல்படுத்தப்படும் ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து நமக்கு சாதாரண பொதுமக்களுக்கு வந்து எந்த காவல்துறை வந்து ஜூரிஸ்டிக்ஷன் தெரியாது, குற்றம் செய்ய நடக்கிறது மட்டும்தான் தெரியும். இந்த 0 FIR அப்படிங்கிறது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு அம்சம். நான் வந்து யார் மேலாவது நம்ம குற்றம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, நான் வந்து புகார் அளிக்கணும்னா ஆன்லைன்ல அதற்கு வந்து எந்த வரைமுறையுமே கிடையாது, எந்த தடையும் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு குற்றம் நடக்குது, எனக்கு வந்து காவல்துறை இது சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் எதுன்னு கண்டுபிடிச்சு அந்த நிலையத்துல போய் நேரடியாக கொடுக்கணும். இன்னைக்கு அதெல்லாம் மாறி ஆன்லைன்ல கொடுக்கறதுக்கான வசதிகள் வந்திருக்கு. இதெல்லாம் இந்த சட்டத்தில் வரவேற்கப்பட வேண்டிய அம்சங்கள். அது போல ஒரு பல நல்ல விஷயம் இருக்கு. இது வந்து பாஜக முழுமையே எழுதிய சட்டம் கிடையாது. இது பல்வேறு சட்ட வல்லுநர்கள், ஓய்வு பெற்ற வழக்கறிஞர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கருத்துக்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிக முக்கியமான, மிக அவசியமான, காலத்துக்கு தேவையான சட்டம் மட்டும். இதை வந்து எதிர்ப்பது முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்கு. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய பல கருத்துக்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நன்றி ஜி.